நமஸ்காரம். என்னுடைய பெயர் வந்து தமிழ்மாறன், கல்பட்டு கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் வந்து 2013லேருந்து தான் விவசாயத்துக்கே வந்திருக்கிறேன். நான் வந்து விவசாயத்துக்கு வந்து 2015 வரலும் ரசாயன உரம் பயன்படுத்தி தான் விவசாயம் செய்துக்கிட்டு வந்தேன். 2015 டிசம்பரில் ஈசா விவசாய இயக்கம் மூலியமாக இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு வகுப்பு பல்லட்டத்தில் நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு வந்த பிறகு நான் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன். வந்த உடனே நாட்டு மாடு ஒன்று வாங்கி இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை நானே தயாரிச்சுக்கிறேன். அது இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு 2 முறை மஞ்சள் சாகுபடி செய்தேன், 2-3 முறை வாழை சாகுபடி செய்தேன், 1-3 முறை நெல் சாகுபடி செய்தேன். இதிலெல்லாம் வந்து எனக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தது இயற்கை விவசாய பயிற்சிகள் தான் காரணம். அதே நேரத்தில் இந்த கெமிக்கல் பயன்படுத்தி விளைவிச்ச பயிருக்கும் இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தி விளைவிச்ச பொருட்களுக்கும் நல்ல வித்தியாசத்தை என்னால் நேராக உணர முடிஞ்சுது. அதே நேரத்தில் இந்த நெல் பயிரில் வந்து இந்த பூச்சி தாக்குதல், எலி தொந்தரவு, இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி செய்தாக்கா அதை வந்து தடுக்கலாம் அப்படின்றத வந்து நெல் சாகுபடி பயிற்சியில் இயற்கை விவசாயம் இந்த ஈஷா விவசாய பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணதில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. என்னன்னாக்கா இந்த நெல் பயிரில் வரப்பு ஓரம் வந்து புதினா நட்டோம்னா எலி தொல்லை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நட்டேன். அதனால் எனக்கு சுத்தமாக 0% எலி தொல்லையே இல்லை. நான் வந்து இப்போ தற்சமயம் வந்து நவரான ஒரு பாரம்பரிய ரக நெல் நடவு போட்டிருக்கிறேன். அது 120 நாள் பயிருங்க. அது வந்து நான் நாற்று விட்டு 16வது நாளே எடுத்து நடவு செய்தேன். வரிசை நடவு தான் போட்டேன். அதே நேரத்தில் அதுக்கு தொடர்ச்சியாக வந்து இயற்கை இடு பொருட்களான ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், ஈயம் கரைசல், இது 3-15 நாளைக்கு 1 முறை மாற்றி மாற்றி கொடுத்தேன். நல்ல வளர்ச்சிங்க, ஓரளவுக்கு நல்ல மகசூலும் கிடைச்சிருக்கு. இன்னும் 10 நாள் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த நவரான்ற நெல் ரகம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் விதை நெல்லை கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் அந்த பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் 60வது குருவைன்னு ஒரு ரகம் நல்ல இதே நிலத்தில் சாகுபடி பண்ணேன். அதுவும் நல்ல விளைச்சல் கிடைச்சிது. அதுவும் உணவுக்கு நல்ல சுவையாக இருக்குது. மற்றபடி இந்த நெல் பயிர் வந்து செய்யறதுக்கு எனக்கு வந்து இந்த ஈஷா இடுபொருட்கள் பயிற்சி, நெல் சாகுபடி பற்றி ஒரு பயிற்சி, இதில் ரெண்டுத்திலும் நான் கலந்துக்கிட்டேன். அவங்க கொடுத்த வழிகாட்டுதலில் வந்து நான் முழுமையாக பின்பற்றியதுனால எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது பயிர் செய்கிறதுக்கு. ஒரு சில நோய்கள், ஒரு சில எதனா தொந்தரவுகள் இருக்கும்போது சுவாமி ஸ்ரீமுகாக்கிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறேன். அவரும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பதில் கொடுத்தாரு. அதை பின்பற்றி நான் பயிற்சி அந்த பயிரை வந்து பாதுகாத்து வளர்த்தேன். எனக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஈசா விவசாய இயக்கம் வந்து எனக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருக்குது. அவ்வளோதாங்க சார். எங்களுக்கு நாட்டு மாட்டை பற்றி அதுக்கு முன்னே அவ்வளோ தெரியாது. அதுக்கு முன்னே எச்எஃப்லாம் நிறைய வச்சுருந்தோம். அந்த எச்எஃப் மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். தீனி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது சாப்பிட்டு சாப்பிட்டு சாணம் போட்டுனே இருக்கும், அதுக்கு பணிவிடை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த ஈசா விவசாய இயக்கம் மூலியமாக தான் நாட்டு மாட்டோட அருமையே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாட்டு மாடு வாங்கி ஒரு 6 மாதம் இதன் பராமரித்த பிறகு அந்த எச்எஃப் மாடை வச்சுக்கணுன்ற ஆசையாக விட்டு போச்சு. அந்த எச்எஃப் மாடெலாம் விற்றுட்டு இப்போ நாட்டு மாடு மட்டும் வச்சுருக்கிறோம். அதனுடைய சாணம் கோமியம் இதை வச்சு இயற்கை இடு பொருட்களை தயாரிச்சுக்கிறோம். இந்த எச்எஃப் மாடு வச்சுருக்கும் போது சாப்பிட்ற உணவு மொத்தமே சாணியாக போடும். சாணி வந்து ரொம்ப கொலகொலன்னு இருக்கும், அது அழுறதுக்கும் கஷ்டம். அதோடு இல்லாமல் அதுக்கு வந்து அடிக்கடி ஜுரம், மடி நோய், இந்த மாதிரி அடிக்கடி நோய்கள் வரும். அதுக்கு டாக்டரை கூப்பிட்டு பார்க்கறதுக்கே சரியாக இருக்கும். ஆனால் இந்த நாட்டு மாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வந்தால் கூட அது தானாக சரியாயிடுது. அப்படிலாம் இந்த புண்ணியமூர்த்தி ஐயா சொன்ன ஒரு சில சின்ன சின்ன இதுகளை செய்தோம்னாவே அது சரியாக போகுது. நமக்கு எந்த காசு செலவும் கிடையாது. ஆனால் அந்த எச்எஃப் மாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு முறை வந்து போனாங்கன்னா 500 ரூபாய், 1000 ரூபாய், 700 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதே போல் அதுக்கு பொட்டு, தவிடு, மற்ற தீனிகள்லாம் நிறைய சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு இந்த நாட்டு மாடு காலையில் 1 லிட்ரு, சாயந்தரம் 3/4 லிட்ரு கறக்குது. எனக்கு அதுவே போதுமாக இருந்தால் இருக்குது, எந்த தொந்தரவும் கிடையாது. இது நாட்டு மாடு. மலை மாடு பெரும்பாலும் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த ஜவ்வாது மலை தொடர்ச்சி, இந்த மலைகளில் இருக்கிற மாடு அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கின நேரத்தில். இது வந்து காலையில் நம்ம அவுத்து விட்டுட்டோம்னா மலையில் போய் மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்துடுமா. ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் மலை இல்லாததுனால நாங்கள் அந்த மாதிரி பராமரிக்கிறோம். நாங்கள் கையில் வச்சுட்டு பராமரிக்கிறோம். இது மலை மாடு.